இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பல தேவைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆமணக்கு உடைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, முருங்கை விதையை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, வேப்பங்கொட்டையை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு இதெல்லாம் வந்து உள்ள காயா பறிச்சு போட்டீங்கன்னா உடைச்சு பருப்பு மட்டும் அழகா வந்துடும், தூசி குப்பையெல்லாம் தூத்திரும். 2 HP மேல கொட்டுறது 1.5 மூட்டை கொட்டலாம். 5 HP வந்து மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மூட்டை வரைக்கும் கொட்டலாம். மிட்டாய் பருப்பு எல்லாம் பண்றவங்களுக்கு மேஜரா பண்ணும் அப்படின்னா நான் 3 HP இருக்கு, 5 HP இருக்கு, நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். 1 மணி நேரத்துக்கு 7 மூட்டையிலிருந்து 10 மூட்டை வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். 5 HP எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 to 20 மூட்டை போகும். எல்லா மிஷினுமே வீல் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி அவுட்டோர்ல வச்சு ஓட்டிட்டு வேலை முடிஞ்சுடனே கொண்டு போய் உள்ள வச்சிடலாம். 2 HP ஒரு 3 வகையான சலடை கொடுக்குறோம். 5 HP 6 வகையான சலடை நாங்க கொடுக்குறோம். இந்த 3 HP 5 HP பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிரேடு வரும், சுத்தமான பருப்பு, இங்க ஒரு சுத்தமான பருப்பு வரும், உடஞ்சது பிஞ்சு இதெல்லாம் இங்க வந்துடும். நம்மளுக்கு அந்த உடைச்ச தொப்பை எல்லாம் தூரமா ஒரு 10 அடி போய் விழுந்துரும். அப்படியே காயா விற்காம உடைச்சு பருப்பா விற்கும் போது கிலோவுக்கு 10 ரூபா வரைக்கும் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விவசாயிக்கு. ரேட்டு பருப்பு ரேட்டு ஏறினாலும் இறங்கினாலும் அவங்க என்ன வியாபாரம் வந்து சீரா இருக்கிறதுக்கு ஒரு இந்த மிஷின் ரொம்ப கை கொடுக்கும். மிட்டாய் பருப்பு இல்ல ஹோல்சேல் வியாபாரிய இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து நான் 5 HP ரெக்கமெண்ட் பண்றேன். வேளாண்மை பொறியியல் துறை வந்து இந்த இயந்திரத்துக்கு 60,000 சொல்றதை விட 60% மானியம் கொடுக்குறாங்க. இது டியூன் பண்ண என்ன ஆகும்னா, அங்க நம்ம 5 HP ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருந்தது பார்த்தோம், இது வந்து 2 HP இயந்திரங்கள். இப்ப கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ். ஆமாமா சார், அவங்களுக்கு எப்படி எதிர்பார்க்கறவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேக்டரிக்கே தேவையான எல்லா மொத்தத்தையும் பண்ணி கொடுத்துருங்க. ஆமாமா, 30 அந்த மாதிரி. இது வாங்கியாச்சுனா அவங்களுக்கு வருமானம் தான். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட விவசாயிகள் நம்ம கிட்ட வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. உணவூட்டு விவசாயத்திற்கு உயிர் ஊட்டுவோம். நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னா பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர். இப்போ ரீசெண்டாக நடந்த கோயம்புத்தூர் குடிசை அக்ரி எக்ஸ்போல ஸ்டால் போட்டிருந்தாங்க. நம்மளும் உங்க வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம இவங்க ஃபேக்டரிக்கு இண்டஸ்ட்ரிக்கே வந்து இவங்க நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம எக்கச்சக்கமான மிஷின்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆல்ரெடி நம்ம அக்ரி எக்ஸ்போல மீட் பண்ணிருக்கோம். வீடியோ எடுத்து நம்ம போட்டதுனால உங்க சைடும் சரி எங்க சைடு நல்ல வரவேற்புங்க. அதிகமான கால்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு அக்ரி எக்ஸ்போக்கு அப்புறம் நம்ம சேனலை பார்த்து ஏகப்பட்ட கால்ஸ், நிறைய புக்கிங்ஸ் நாங்க பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வந்து பார்த்தோம், நிறைய மிஷின்ஸ் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு என்ன மிஷின்ஸ் பார்க்க போறோம்னு மட்டும் சொல்லி பார்ப்போம். வேர்க்கடலை உடைக்கும் இயந்திரம், பட் மல்டி பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். மல்டி பர்பஸ்னா பல தேவைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். வேர்க்கடலை மட்டும் உடைக்கலாம் இல்ல வேற ஏதாவது? ஆமணக்குக்கு உடைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, முருங்கை விதையை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, அப்புறம் வேப்பங்கொட்டையை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, அப்புறம் உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு இதெல்லாம் வந்து உள்ள காயா பறிச்சு போட்டீங்கன்னா உடைச்சு பருப்பு மட்டும் அழகா வந்துடும், தூசி குப்பையெல்லாம் தூத்திரும். டஸ்ட் குப்பையெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த மிஷின் ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. சரிங்க சார். இப்போ 3 மிஷின்ஸ் வச்சிருக்கேன். இந்த 3 மிஷினுக்கு என்ன டிஃபரன்ஸ்? கண்டிப்பா சரி. இந்த 3 மிஷினுமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் அப் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் 2 HP மிஷினுங்க. இது மாடல் வந்து 2 HP மாடல். இது 1 மணி நேரத்துக்கு 7 மூட்டையிலிருந்து 10 மூட்டை வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இந்த மிஷின் மூலியமா நம்ம விதப்பருப்பு உடைக்கலாம். மெயினா எங்கிட்ட வந்து கேட்கிற விவசாயி வந்து விதப்பருப்பு உடைக்க முடியுமான்னு கேட்கறாங்க. இப்போ செக்கு ஓட்டுறவங்க பூராமே இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா மிட்டாய் பருப்பு. மிட்டாய் பருப்பு எல்லாம் பண்றவங்களுக்கு மேஜரா பண்ணும் அப்படின்னா நான் 2 HP விட அடுத்தது 3 HP இருக்கு, 5 HP இருக்கு, நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இயந்திரம் 2 HP வந்து பாத்தீங்கன்னா பட்டாணின்னு சொல்லுவாங்க, சின்னதா இருக்கும், பொடி கடலை அதெல்லாம் வந்து உங்களுக்கு 7 மூட்டைக்கு சப்போர்ட் பண்ணும். ஹைபிரிட் வெரைட்டி கடலை எல்லாம் 10 மூட்டை போகும். 3 HP எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 to 12 மூட்டை போகும். 1 மணி நேரத்துக்கு நான் சொல்றது, 1 மணி நேரத்துக்கு 8 to 12 மூட்டை போகும். 5 HP எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 to 20 மூட்டை போகும் பர் அவருக்கு. இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லா மிஷினுமே வீல் கொடுக்குறேன். நீங்க எங்க வேணாலும் நகர்த்திக்கலாம். உங்களோட இன்டோர் பிளேஸ்ல உள்ள நீங்க எங்க வச்சு ஓட்டுறீங்களோ ஓட்ட இடத்துல பாருங்க. இந்த மாதிரி அவுட்டோர்ல வச்சு ஓட்டிட்டு வேலை முடிஞ்சுடனே கொண்டு போய் உள்ள வச்சிடலாம். அப்புறம் கிரேடர் அட்டாச்மெண்ட் இருக்குது. ரகம் பிரிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான செட்டப் நாங்க அமைப்பு உள்ள கொடுத்துருக்கோம். வேறுபட்ட சலடை நாங்களே கொடுத்துருக்கோம் பாருங்க. இது பெருசு, இருக்கிறதுலயே பெருசு. இதுக்கு அடுத்தது அதை விட கொஞ்சம் சின்னது. இது ரொம்ப சின்னதா இருக்கு பாத்தீங்களா, எல்லா சைஸ்லயும். சலடை வச்சுதான் நம்ம வேர்க்கடலை உடைக்கிறதுக்கு பயன்படுத்துற சலடை இதுதான் பாத்தீங்களா. இது கண்ணு பாருங்க, சின்னதா இருக்கு. அடுத்தது பாருங்க, அப்படியே பெருசு பெருசா போகும்.
பெருசு பெருசா போகும். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இந்த ஹைபிரிட் வெரைட்டி எல்லாம் இதுல தான் உடைக்கணும். சின்ன காயில இருந்து ஆமணக்குல இருந்து உங்களுக்கு எந்த ஐட்டம் உடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சலடையை நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். நாங்க மெயினா கடலைக்காக கொடுப்போம். பல பயிர் ஓட்டுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சலடையெல்லாம் நம்ம கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். நாங்க மிஷினோட கொடுக்கறது இப்போ 2 HP ஒரு 3 வகையான சலடை கொடுக்குறோம். இதுக்கு 5 வகையான சலடை கொடுக்குறோம். 5 HP 6 வகையான சலடை நாங்க கொடுக்குறோம். ஒரே ஒரு கிரேட், அதாவது சுத்தமான ராசி பருப்பு ஒரு ஐட்டம் மட்டும்தான் வரும். 2 HP ஒரே கிரேடு தான் இதுல வரும். இந்த 3 HP 5 HP பாத்தீங்கன்னா பாருங்க 2 கிரேடு வரும். இங்க ஒரு கிரேடு வரும் சுத்தமான பருப்பு, இங்க ஒரு சுத்தமான பருப்பு வரும். உடஞ்சது பிஞ்சு இதெல்லாம் இங்க வந்துடும். அதுல சுத்தமான பருப்பு 1 ரகம் வருங்க, இது நல்ல பருப்பு, இதுல 2 ரகம் வரும். இதே மாதிரிதான் 5 HP அதே மாதிரி, இதுலயும் அதே மாதிரி ரகம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ மிட்டாய் பருப்பெல்லாம் ரன் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின், ரொம்ப உபயோகமான மிஷின் இது. இந்த 2 மிஷின்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஹைட்டு கூட, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 HP உங்களுக்கு மேல கொட்டுறது 1.5 மூட்டை கொட்டலாம். இதுல 2 லிருந்து 2.5 மூட்டை வரைக்கும் இதுல கொட்டலாம். 5 HP வந்து மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மூட்டை வரைக்கும் கொட்டலாம், ஒரு டைமுக்கு கொட்டலாம். ஆமா, இப்போ நீங்க மேல நீங்க வேணா ஏறி பாருங்க, அது மேல சிம்பிளா இருக்கும். இங்க நின்று வாங்கி நம்ம கொட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். நாங்களே ஸ்டாண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த இயந்திரத்துக்கு தேவைப்படாது, ஏன்னா ஆல்ரெடி சின்னது, கீழிருந்தே கொட்டிக்கலாம். இது 2 ஹாப்பர் பெருசுங்கிறனால நம்ம அட்டாச்மெண்ட்டோட கொடுக்குறோம். இந்த இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 110,000 ரூபாய் இன்னைக்கு கரண்ட் டேட் இன்னைக்கு தேதிக்கு 1/10 நம்ம கொடுக்குறோம். வேளாண்மை பொறியியல் துறை வந்து இந்த இயந்திரத்துக்கு 60% சொல்றதை விட 60% மானியம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 43,000 ரூபாய் 45,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நம்ம கிட்ட வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அது மானியத்துல இருக்குங்க. இது 2 இணைச்சிருக்கோம். நீ அடுத்த வர நாட்கள்ல இந்த இயந்திரங்களும் மானியத்துல கிடைக்கும். ஓகே சார், இது எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், லேடிஸ் கூட ஆப்ரேட் பண்ணலாமா? இது உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம். லேடிஸ்க்குனா ரொம்ப சுலபம், ஒண்ணுமே இல்லை. இதுல எடுத்து கொட்ட வேண்டியதுதான், காய் எடுத்து இங்கதான் கொட்டணும். இங்க கொட்டிட்டு நாங்க இங்க அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. யாரு இந்த இதை வந்து நம்ம டியூன் பண்ணோம்னா, இது டியூன் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஏர் வந்து உள்ள போய் தூத்தருக்கு வெளியேற்றுறதுக்கு யூஸ் ஆகும். இதுதான் அட்டாச்மெண்ட்டுங்க. இதுதான் கண்ட்ரோல், அவ்வளவுதான். இந்த 2 கண்ட்ரோலை வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது இங்க காய் கொட்டுறோம். இந்த கண்ட்ரோல்ல வந்து நம்ம டியூன் பண்றோம். இந்த பாகத்துல தான் இருந்துதான் நம்மளுக்கு அந்த உடைச்ச தொப்பை எல்லாம் தோல் எல்லாம் வந்துடும். தூரமா 10 அடி போய் விழுந்துரும். பருப்பெல்லாம் தனியா வந்துடும் நம்மளுக்கு. இதே மாதிரிதான் மூணு மிஷினுக்கும் அதே தான். ஆமா ஆமா. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா? நோ மெயின்டெனன்ஸ். இது வாங்கியாச்சுன்னா அவங்களுக்கு வருமானம் தான். என்கிட்ட இது ஒன்ஸ் வித்தாச்சுன்னா 7-8 வருஷம் கழிச்சு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. யாருகிட்ட கேட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஓடுதுங்க, இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தேவை இருக்கு, மிஷினை கொஞ்சம் ரெடி பண்ணலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு செலவே வைக்காதுங்க இந்த மிஷின். ஓகே சார், இந்த இயந்திரம்லாம் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாருக்கு பயன்படும் சார்? முதல் யாருக்கு சொல்லணும்னா விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமான மிஷின். விவசாய தேவை என்ன, வெதர் பருப்பு உடைக்கணுமா, இயந்திரம் இருந்தா தானே உடைக்கலாம். வேர்க்கடலை வந்து பயிர் பண்றவங்க மதிப்பு கூட்டி விக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இயந்திரம். அப்படியே காயா விற்காம உடைச்சு பருப்பா விற்கும் போது நல்ல ரேட்டு கிடைக்கும். கிலோவுக்கு 10 ரூபா வரைக்கும் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விவசாயிக்கு, சரிங்களா? இது அடுத்தது விவசாயிக்கு. அடுத்தது எண்ணெய் மில்லு போட்டிருக்காங்க பாருங்க, செக்கு போடுறாங்க பாத்தீங்களா, எண்ணெய் ஆலை. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமான இயந்திரங்கள் இது. சீசன் டைம்ல காயா வாங்கி காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி காய உடைச்சு எண்ணெய் ஆட்டும் போது ரேட்டு, பருப்பு ரேட்டு ஏறினாலும் இறங்கினாலும் அவங்க எண்ணெய் வியாபாரம் வந்து சீரா இருக்கிறதுக்கு ஒரு இந்த மிஷின் ரொம்ப கை கொடுக்கும். அடுத்தபடியா இந்த 2 இயந்திரங்களும் விவசாயிக்கு அடுத்தது நான் சொல்ல போனா இந்த பருப்பு வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப உபயோகமான மிஷின் இது. நான் 2 HP 3 HP விவசாயிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மிட்டாய் பருப்பு இல்ல ஹோல்சேல் வியாபாரிய இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து நான் 5 HP ரெக்கமெண்ட் பண்றேன். மிஷின்ல ரன் பண்றதுக்கு பவர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி சார்ஜர், நல்ல கேள்வி இது. மெயினா விவசாயி இடத்துல சில இடத்துல வந்து 3-phase லைன் இருக்காது. இந்த 2 இயந்திரமே சிங்கிள் பேஸ் வீட்டு லைன்லயே ஓட்டலாம், சிங்கிள் பேஸ் கரண்ட்லயே ஓட்டலாம். ஆமா ஆமா, 5 HP மட்டும் நாங்க 3-phase ரெக்கமெண்ட் பண்றோம். அது சிங்கிள் பேஸ் லைன்லயே ஓட்டலாம், கரண்ட் செலவு ரொம்ப இருக்காதுங்க. வந்து பாத்தீங்கன்னா
ஒரு மணி நேரம் ஓடுச்சுன்னா அது 1.5 யூனிட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 யூனிட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் இந்த மிஷின்ல கடலை மட்டும் இல்லாம பலதரப்பட்ட தேவைகளுக்கு இதைய வந்து யூஸ் பண்ணி நல்லா வருமானம் பாக்குறாங்க. ப்ரொடக்ஷன் யூனிட் மொத்தம் 3 இடத்துல இருக்குங்க. இது ஒரு இடம். இப்போ நீங்க பாக்குறது சிறுதானியம் உமி நீக்கிற இயந்திரம். ஆமா, சிறுதானியம் உமி நீக்கக்கூடிய இயந்திரம். சிறுதானியம் மட்டும் இல்லாம இதுல பாரம்பரிய நெல்லும் உமி நீக்கிக்கலாம். அன்பாலிஷ்டு ரைஸ் சொல்றாங்கல்ல, கை குத்துல அரிசி சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த இயந்திரத்துல எடுக்கலாம். இது நான் அடுத்த வீடியோ கண்டிப்பா போடணும்னு இருக்கேன். இது மானியத்துல கிடைக்குது. சரி, இப்ப நீங்க இந்த இயந்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா 5 HP பார்த்தோம்ல, வேர்க்கடல உடைக்கும் இயந்திரம். அதோட பாடி தான் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. எங்களுக்கு எந்த இயந்திரமானாலும் சரி, 2 HP 3 HP 5 HP எதுவா இருந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு 15-20 மிஷின் நம்ம ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி. இப்போ இது ரெண்டு பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டர்ல இருக்கு. ஃபேக்டரிக்கே தேவையான எல்லா மொத்தத்தையும் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, 30 ஆமா, ஹோல்சேலாவும் சரி ரீட்டெயிலா. ஆமா, நாங்க ஹோல்சேலா டீலர் எல்லாம் எடுக்கறாங்க நம்ம கிட்ட. அப்ப நாங்க டைரக்டாவும் விவசாயிகளுக்கும் டைரக்டா கஸ்டமருக்கும் நம்மளே கொடுக்கறோம். அங்க நம்ம 5 HP ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருந்தது பார்த்தோம். இது வந்து 2 HP இயந்திரங்கள். இது அதே மாதிரி தான், ஒரு வாரத்துக்கு நம்மனால 15-20 மிஷின் நம்ம செய்து கொடுக்க முடியும். இப்ப கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ். ஆமாமா சார், அவங்களுக்கு எப்படி எதிர்பார்க்கறவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப ஒரு 2 மிஷின் ஆர்டர் வந்திருக்கு 5 HP. ஓகே, டயர் மாட்டி டிராக்டர்ல இழுத்துட்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு மொபைலிட்டியோட கேக்குறாங்க. ஓகே சார், அவங்க ஏத்த மாதிரி ஒவ்வொரு களத்துக்கு போற மாதிரி கேட்டிருக்காங்க. அது அப்பப்பா இப்ப ஆயிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான். டிராக்டர் மாடல் தான் நம்ம பண்றது, கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் நம்ம பண்ணித்தரோம். ஓகே சார், நம்ம மிஷின்ஸ்ல இப்ப பார்த்தோம், நம்ம எப்படி கான்டாக்ட் பண்றது, எப்படி பண்றது மட்டும். நம்ம நிறுவனம் வந்து கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் நியர் டு உழவர் சந்தை எல்ஜி இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள நம்மளோட நிறுவனம் இருக்குங்க. கீழே வர நம்பர்லயும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர்லயும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் என்னைய. இந்த இயந்திரத்திலயே நாங்க நம்பரவே பொறிச்சிருக்கோம். இந்த இயந்திரத்திலயே நீங்க நம்பர், என்னோட நம்பர் பார்க்கலாம், பொறிச்சிருக்கோம். நீங்க இந்த நம்பர்லயே என்னை தொடர்பு கொள்ளலாம். ஓகே மக்களே, நம்ம சார்ட்ட எல்லா டீடைல்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் கேட்டாச்சு. சார கான்டாக்ட் பண்ணலாம், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணி சார்ட்ட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்காங்க. ஹோல்சேலாக வாங்கினாலும் சரி, ரீட்டெயிலாக தனியாக 1 மட்டும் வாங்கினாலும் சரி, சாரை கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தந்துக்கோங்க. தேங்க்யூ.